சாம்சங் இந்தியா, அதில் பணியாற்றுகிற நம்முடைய உடன் பிறந்தார்கள், பேரன்பிற்கினிய தொழிலாளர் தோழர்கள், 32வது நாளாக ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு பதிலாக போராடுகிறவர்களை அலக்கழித்து அங்குமிங்குமாக சிதறடித்து வழக்குகளை போட்டு சிறைப்படுத்தி கைது பண்ணி, உதாரணமா போராட்டத்தில் முன்னின்ற தலைவர் முத்துக்குமார் அவருடைய செயலாளர் எலன் அவர்களை எல்லாம் கைது பண்ணி வச்சிருக்கிறார்கள். போராட்டத்தில் இருந்த 100 பேர் 200 பேர் தனித்தனியாக பிரித்து கைது செய்து மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் முன்பு எங்கு நடந்து கொண்டிருந்தது, இப்ப எங்கே இருக்குது என்று பாருங்கள். ஒதுக்கி ஒதுக்கி ஓரந்தள்ளி ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள், இதை ஊடகவியலாளர்கள் செய்தியின் தூதுவர்களாக மக்களுக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே இருக்கிற நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். 8 மணி நேர பணி, பணியின் நேர அளவு 8 மணி நேரம், நியாயமான கோரிக்கை, உலகம் முழுமைக்கும் அதான் விதி. பிறகு அந்த ஊதிய உறுதி 24,000, அந்த ஊதியத்தை வச்சு எப்படி வாழ முடியும் பாருங்க. அதுக்கு 9.5 மணி நேரம் 12 மணி நேரம் உழைப்பை சுரண்டுகிறார். பிறகு தொழிலாளர் நலன் பாதுகாக்க, அவர்களின் நலனை பாதுகாக்க, உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள, அவர்களுக்கு தொழிற்சங்கம் வைத்துக் கொள்ள ஒரு அனுமதி, அது இருந்திருந்தா இவ்வளவு நசுக்கப்பட முடியாது, நசுக்கப்பட மாட்டார்கள் அவர்கள். அதை கேட்டால் கார்ப்பரேட் கூட்டுணைவு நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கு. ஒப்பந்தம் போட்டது நீங்க தானே, பல்வேறு ஒப்பந்தங்கள் போட்டீங்க, நிலத்தடி நீரை உறிஞ்சிக் கொள்வது, தடையற்ற மின்சாரம் தருவது, உற்பத்தி செய்த பொருளை விலை விரைந்து எடுத்துட்டு போல சாலை வசதிகள் செய்து கொடுப்பது, இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு என்று சொன்னீங்க. அதுல தொழிலாளர் நலன் ஒன்னு இருக்கணும்ல, அவங்களுக்கு பணி பாதுகாப்பு, ஊதிய நிரந்தரம், இந்த தொழிலாளர் நலன் சார்ந்த தொழிற்சங்கங்கள், இதெல்லாம் வைத்துக் கொள்ள உரிமை வேண்டும் என்று பேசியிருக்கணும். அதை பத்தி கவலைப்படவே இல்லை. வீதியில் நின்று பிள்ளைகளை இந்த 24 சம்பளத்துக்கு போராடுறத வச்சுட்டு நீங்க வளர்ச்சி வளர்ச்சியெல்லாம் பேசுனதா எப்படி இருக்கு, கேட்டா வளர்ச்சிக்கு எதிராக இருக்கும். இதுல பத்தாக்குறைக்கு பல்வேறு முதலாளிகளை நாங்க கொண்டு வரோம் தொழிற்சங்கம். ஏற்கனவே இருந்த நோக்கியோ ஏன் போச்சு, 2,500 கோடி கடன் வச்சுட்டு ஓடிச்சு, போர்டு எங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம அவன் போயிடுவான். முதலாளிக்கு லாப தேவை தான் முதன்மையானது, மக்கள் சேவை இல்லை. இப்ப வீதியில் நின்று இங்க ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு காட்டுக்குள்ள கொண்டாந்து அவங்களை போராட விட்டுருக்கு. போராடணுங்கிறது யாரு, அவங்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்றும் கிடையாது. இந்த கோரிக்கையை ஏற்று நிறைவு செஞ்சுட்டு அவங்க அடுத்த நாள் பணிக்கு போயிட போறாங்க. அப்ப கைது செய்த போராட்டக்காரர்களை, தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். காவல்துறை வைத்து முதலாளிகளுக்கு அடியாட்களாக, ஏவலாளர்களாக, அவர்களுக்கு வேலை செய்வர்களாக போராடுகிற நம் பிள்ளைகளை வந்து அடக்கி ஒடுக்குவது, இப்படி வழக்கு போடுவது, சிறைப்படுத்துவதையெல்லாம் அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது வந்து இது தொழிலாளர் நலனை பேணுகிற ஒரு அரசினுடைய நடவடிக்கை இல்லையே இதெல்லாம். அது இது பல முறை நாங்க இந்த மாதிரி போராட்டங்களை பார்த்திருக்கோம். இப்ப கூட போராடுகிற நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கருணை தொகைங்கிறாங்க, அவங்க அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை தான் கேட்கிறாங்க. கருணை தொகை பெண்கள் இதுனா 1,000, படிக்க போற நம்ம தங்கச்சிகளுக்கு 1,000, புரட்சி பெண் படிக்க போற நம்ம தம்பிகளுக்கு 1,000, தமிழ் மகன் இல்ல பேர்களை பாருங்க வச்சா 1,000. அதனாலதான் இது 1,000 ரூபாய் அரசுங்கிறோம். 1,000 ரூபாய் தாண்டி எதையும் சிந்திக்காது, என்ன போறாலும் ஒரு காசை குடிச்சு முடிச்சு விட்டுலான்னு நினைக்குது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றாம 5,000 ரூபாய் கொடுத்து கருணை தொகை கொடுத்து எப்படி, கருணை தொகை மார்ச் வரை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் யார் கொடுப்பா? இப்ப இப்பதிலிருந்து நீங்க பாக்கணும். நாங்க பலமுறை சொல்றோம், இங்க நிறுவப்படுகிற அதிகாரங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கான அதிகார கட்டமைப்பு தானே ஒழிய நாட்டு மக்களுக்கானது இல்லை. நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் தலைவர்களை தேர்வு செய்வது இல்லை. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற தரகர்களைத்தான் நாம் திரும்ப திரும்ப தேர்வு செய்கிறோம் என்பதை இனிமேலாவது அறிவார்ந்த எனது மக்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளணும். இது சும்மா நம்ம தலைவர் தலைவர் என்ன தலைவர் என்ன தலைவர் இங்க என்ன நடக்குது? ஒரு கேள்வி கேட்கிறேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரு, யார பார்க்க வந்தாரு, யார சந்திச்சாரு,
என்ன பேசப்பட்டது? ஏன் எந்த செய்தியுமே வெளியில வரல? இந்தியாவின் முதன்மையான பணக்காரர், உலக பணக்காரர்ல மூணாவது இருக்காரு, நாலாவது இருக்காரு, ரெண்டாவது இடத்துல இருக்காரு, ஒன்னாவது இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு பேசின நீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய தொழிலதிபர் உள்ள வரும்போது யார பார்க்க வந்தார், எதற்காக வந்தார், என்ன செய்திக்காக வந்தார், யாரை சந்திச்சார், அங்க என்ன பேசப்பட்டது, அதே வெளியில வரல. முதல்வர் பிரதமரை சந்திச்சாரு மந்திரிசபை மாற்றத்துக்கு முன்பு. அதை எதற்காக பிரதமரை சந்திக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல. சந்திச்சுட்டு இந்தந்த கோரிக்கைகளை பிரதமருக்கு வச்சேன் அதை சொன்னாரா? இல்ல, அதை பரிசீலிக்கிறேன், நிறைவேற்றுறேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது இருக்கா? இத்தனை முறை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதுல எய்ம்ஸ் பத்தி பேசினது உண்டா? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? நீட்டு தேர்வு நீக்கத்தை பற்றி பேசினது உண்டா? எதுவுமே இல்லை. நீங்க போய் பார்த்து என்ன பேசினீங்க? தம்பி உதயநிதி சந்திச்சாரு, அப்ப என்ன பேசினீங்க? ஒரு நாட்டுங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நாட்டில் எந்த மாநில முதல நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரு? பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சியின் முதலமைச்சர்களை கூட, மாநில முதலமைச்சரை கூட அவர் சந்திச்சதில்லை. என்ன பேசினது? என்ன பேசினீங்க? என்ன கோரிக்கை வச்சீங்க? என்ன கோரிக்கை வைக்க அவரை போய் பார்த்தீங்க? அதுல நாட்டு மக்கள் நலன் என்ன இருக்கு? அது எதற்காக சந்திச்சீங்கன்னு போகும்போதும் சொல்லல, போயிட்டு வந்த பிறகுன்னு சொல்லல. ஒரு மர்ம குகை மாதிரி நடந்ததுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? அதை சொல்லணும்ல, வெளியில வந்து சொல்லணும்ல. இப்ப இவ்வளவு இருக்கும்போது ஆசிரியர்களுக்கான ஊதியம் கொடுக்க முடியல, அந்த தொகையை எம்பராம மெட்ரோக்கு போனீங்க. ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, போராடிட்டு இருக்காங்கல்ல. இப்ப 500 கோடிக்கு திரைப்பட நகரம் தேவையாப்போ? அந்த நகரம் எல்லாமே திரைப்பட தொழில் அப்படின்னு நிக்குதா? எது அத்தியாவசியமோ அதுலதானே முதல்ல கவனம் செலுத்தணும், அதுலதானே. பரந்தூர், பரந்தூர் எப்படின்னா, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு சுரங்கலுங்க. பரந்தூர் அந்த உலக வர்த்தக அமைப்பு திட்டம் சொல்றான்ல ஜான் பெர்கின்னு, நாங்க உங்க நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், அவர்கள் பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி இதுல எங்களுக்கு வேலை செய்வாங்க. அவ்வப்போது அந்த நாட்டில் ஏர்போர்ட் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், சாலை போடுதல், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். இந்த வளர்ச்சி கட்டமைப்பு நீங்களே உங்களுக்கே தெரியும், மீனம்பாக்கத்தில் பறக்க விமானம் இருக்கா? இல்ல. பயணிகள் வரத்து அதிகனால சேவை ரத்து செய்யப்பட்டதுன்னு செய்தி படிச்சு இல்ல நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி. இந்த நிலையில எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னு கேட்டா பதில் இருக்கா? அப்ப அது வந்து அவர்களுக்கு தேவையா இருக்கு. அந்த அந்த ஏர்போர்ட் கட்டுற இடத்துல 1000 ஏக்கர் இவர் வாங்கி வச்சிருக்காங்க. அங்க ஏர்போர்ட் வந்தா விலை உயரும், அதுல அவங்களுக்கு நிறைய லாபம் ஈட்ட முடியும். அதனால அந்த ஏர்போர்ட் நீ எப்படியே போ, நான் எப்படியே போறேன், எனக்கு லாபம் வந்தா சரின்னு நினைக்கும் போது அதுல மக்கள் நலன் எங்க இருக்கு? தொழிலாளர் நலன்ங்கிறது முதன்மை என்ன இருக்கு? நலனுக்கு ஒரு பாதுகாப்பு, அது தொழிற்சங்கம் தானே, அதை கொடுக்கறதுல அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கா? பணி நேர அளவு 8 மணி நேரம் தானே, உலகம் முழுமைக்கு இருக்கிற விதி. 9.5 மணி நேரம், 12 மணி நேரம் கூடுதல் உழைப்பை சுரண்டது என்பது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தி பெருக்கி லாபத்தை அதிகமாக ஈட்டுவது தானே, அட்டை பூச்சியை விட அது அநியாயம் தானே இது. அப்ப இதை எப்படி, இதை ஏற்குதா தொழிலாளர் நலத்துறை, நிதித்துறை, இதெல்லாம் ஏற்குதா இந்த நாட்டில்? இந்த கோரிக்கையில இருக்கிற நியாயத்தை கூட நீங்க புரிந்து கொள்ளலையா? அவங்க என்ன மாசம் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் வேலைக்கு வரணும், அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலையே, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல இல்ல, இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள், இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள், என்னுடைய ரத்தம் வேல்முருகன் போன்ற தலைவர்கள்லாம் வந்து, மற்ற நேனை போன்ற தலைவர்கள்லாம் வந்து, ஒரு ஆட்கள்லாம் வந்து போராடுகிற பிள்ளைகளோட பார்த்து அவர்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கொண்டு சொன்னாதான் முதலமைச்சருக்கு தெரிய வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படிப்பட்ட இதுன்னு நீங்க பாருங்க. அவருக்கு தெரியாதா ஏன் போராடுறாங்கன்னு? இது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போய் கோரிக்கையை வச்சாதான் செவிசாய்ப்பாரா ஏற்பாரா? இதுதான் மக்கள் நலன் சார்ந்த அரசா, மக்கள் நலன் சார்ந்த தலைமையா? அதெல்லாம் அப்படி கிடையாது. தனி ஒருவனுக்கு உணவில்லைனாலும் ஜெகத்தின் அளிப்போங்கிறான் பாரதி. இங்க ஒருத்தனுக்கு பிரச்சனைனாலும் ஏன் பிரச்சனைன்னு நினைக்கணும், அதுதான் அரசு. அப்படி இல்லையே அது. இப்ப
இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணணும், கேட்கணும். அவங்க கேட்கிற அந்த நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை நியாயமா இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த பிள்ளையை போராடி பெற்றுக் கொள்வதற்கு உரிமையை போராடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அவங்கள போராடுகிற பிள்ளைகள அடிச்சு கொடுக்கறது, களைச்சு விடுறது, ஓரந்தள்ளி போடுறது, சிறைப்படுத்துறது, இந்த வேலையை செய்கிறது. உங்களால பெற்றுக் கொடுக்க முடியலன்னா விட்டுருங்க, அவங்க நிர்வாகத்தை எடுத்து போராடி பெற்றுக் கொள்வார்கள், அதையாவது அனுமதிக்கணும். இனி வரும் காலங்களில் நீங்க முதலாளிகளை கொண்டு வருவதா இருந்தா தொழிலாளர் நலனையும் கவனத்தில் வச்சு ஒப்பந்தம் போகணும். நீங்க விரைந்து எடுத்துட்டு போற பொருளை எடுத்துட்டு போறதுக்கு சாலை போட்டுத்தரன்றீங்க, தடையற்ற மின்சாரம் தரன்றீங்க, மின்சாரம் தடை போட்டா இழப்ப நாங்களே ஈடுகட்டுறோம்ங்கிறீங்க, நிலத்தடி நீரை விளவனாலும் நீங்க எடுத்துக்கலான்றீங்க, இதெல்லாம் கொடுக்குறீங்க. வேலை செய்யற நம்ம பிள்ளைகளுக்கான நலன் பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போடுங்கன்றோம்.